மகாலட்சுமி தயாரிப்பாளர் ரவீந்தர் இவங்களுடைய திருமணம் குறித்து முதல் முறையாக வனிதா வந்து மறைமுகமாக ஒரு மெசேஜ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் சம வைரலாகவும் போயிட்டுருக்கு கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சீரியல் நடிகையான விஜே மகாலட்சுமி மற்றும் தயாரிப்பாளர் ரவீந்தர் இவங்களுடைய திருமணம் தான் இவங்களுடைய திருமணம் வந்து ஏதோ ஒரு பட ப்ரமோஷனுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இது உண்மையான திருமணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிட்டாங்க ஒரு சில பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க ஒரு சில பேர் வந்து கடுமையாக விமர்சனங்களாக வைக்க ஆரம்பிச்சாங்க இந்த திருமணம் வந்து ரெண்டு பேருக்குமே ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் டிஜே மகாலட்சுமி வந்து அனில்குமார் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணி கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க விவகாரத்தும் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க ரவீந்திர பொறுத்தளவில் அவங்களுக்கும் திருமணமாகி அவங்க வந்து விவகாரத்தை வாங்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது குளறுபடியாக தான் இருக்குது சமூக வலைதளங்களில் இது சம்மந்தமான விஷயங்கள் எதுவுமே வெளியிடப்படலை அதனாலேயே நிறைய பேர் வந்து ரவீந்திர பார்த்து நிறைய கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க வனிதாவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னே சொல்லலாம் வனிதா மற்றும் பீட்டர் பால் இவங்களுடைய திருமணத்தின் போது தயாரிப்பாளர் ரவீந்தர் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சாரு அந்த டைமில் நேரலையில் பல வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அந்த மக்களிடையே ரவீந்தர் வந்து இந்த முதல் ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணம் குறித்து வனிதா வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்பட முடியாத அளவுக்கு ரொம்பவே பிஸியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆகியிருக்கேன் கர்மா வந்து ஒரு பிட்ச் அவளுக்கு திருப்பி கொடுக்க தெரியும் நான் அவளை முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக இந்த திருமணத்தை பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் மகாலட்சுமி ரவீந்திர திருமணத்தை பற்றி தானே சொல்கிறீங்க கர்மாயிஸ் பூமாரங் கண்டிப்பாக அது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போது வனிதாவுக்கு சப்போர்ட்டாக மெசேஜ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் தெரியப்படுத்துங்க